படம் வந்து நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி அண்ணாவோட ஆக்டிங் வந்து யதார்த்தமா இருக்கு இந்த படத்துல. நல்லா இருக்கு. இருக்கிறவன் இல்லாதவனை வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. அது வந்து இருக்க கூடாதுன்றதுதான் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட கட்டாயம் பார்க்கலாம். பழைய ஸ்டோரின்லாம் இல்லை, இப்போ எல்லாமே அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரில் என்ன நடக்க போதுன்னே தெரியாமல் சஸ்பென்ஸாக போயிடுச்சு. செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உள்ளே போனோடனே சர்ப்ரைஸ் ஆனது சலீம் கேரக்டர் அப்படியே கண்டினியூ ஆகுது. அது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட். அது அதெல்லாம் நல்லா பண்ணிருக்கலாம். அதுதான் மெசேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. நடிக்க முடியுமா அப்படி இருக்கும்போது கரெக்டான மீட்டர்ல பண்றாரு. பாவமா வேஸ் வச்சுக்கிட்டு போவமா வச்சுக்கிட்டு அது எப்படின்னு தெரியல. படம் நல்லா இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணிருக்காங்க. சத்யராஜ் சார், சரத்குமார் சார் படத்துல பாட்டுலாம் கதையோட டிராவல் ஆகும். ஸோ அந்த டைட்டிலுக்காக தான் சரி மழை பிடிக்காத மனிதன் தான் சரி நம்மளும் வண்டியில் போயிட்டுருப்போம் மழைக்கு என்ன இது ஐயோ ஷெட்லாம் நலிஞ்சிச்சு அப்படின்னு அடிப்போம். அந்த படம் பாருங்கள், அதுலேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ டைட்டில் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் தான் வந்து கிளைமேக்ஸ் பாருங்கள். எமோஷனலாக இருக்கும், ட்விஸ்டோட முடியும். ஸ்டோரி வந்து அதை சைலண்ட்டாக தான் ப்ரோ கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு சஸ்பென்ஸனோட கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து வேறு லெவல் பண்ணாங்க. நல்லா போயிட்டுருக்கு. அவரோட ஆக்டிங் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே பண்ணியிருக்காரு சார். எப்பயும் போல அவரோட சைலண்டான அந்த ஒரு இது பண்ணார் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு சார். பாசிட்டிவ் வந்து சினிமோட்டோகிராஃபி அது வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பிஜிஎம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்க முடியாது. அது வந்து எல்லா பேருக்கும் அட்டாச் கனெக்ட் ஆகுமே தெரியல. எனக்கும் அது கேட்க புதுசாக தான் இருந்துச்சு. லைக் எல்லா பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நடக்குது இந்த ஐ மீன் இந்த வேர்ல்டு இவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஒரு ட்ரூ ஃபேக்ட் தான். அதை நல்லா பண்ணியிருந்தது. இது கண்டிப்பாக ஒரு சில நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு அன்பாப்புலரான வேர்டிங்ஸ் சொன்னதுனால நிறைய பீப்புள் கனெக்ட் ஆகும் தெரியல. யோசிக்கிறவங்களா இருந்தால் படத்தில் பார்ப்பாங்க. இல்லை உட்காந்துட்டு ஒரு ட்ராமா ஒரு கமர்ஷியல் படமா பார்த்துட்டு போனா இந்த படம் ஹிட் ஆகாது. நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஹிட் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சீங்க. அப்ப நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த இது போயிடும். நெகட்டிவ்ன்றது ஏன்னா படத்தினுடைய கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. அப்போ இதில் வந்து நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெரிய சொல்கிற அளவுக்கு இல்லை. அதாவது ஒரு கெட்ட மழை இருக்கிறாது, கெட்டது தான் அழியணுன்றது அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மியூசிக் ஃபைட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. படிச்சு ஒரு பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பட்ஜெட்டா மெசேஜா? மெசேஜ் வந்து நிறையா மெசேஜ் இருக்குது. இந்த வட்டிக்கு விடுறவங்க மேட்ரு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா தப்பு வந்து ரொம்ப அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்கு. நல்லா இருக்கு. அதான் இதுதான் ஒரு ஆக்ஷன் தான், ஒரு கமர்ஷியல் மூவி தான். இந்த ஃபைட்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. விஜய் ஆண்டனி லுக்கு நல்லா இருந்தது. பாசிட்டிவ்னா வந்து படமே பாசிட்டிவ் தான், நல்லா இருக்கு. ஒரு